இன்றைய முதன்மை செய்தியில், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டது குறித்து இஸ்ரோ முன்னாள் திட்ட இயக்குநர் இங்கர் சாலுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார் எமது செய்தியாளர் தைரியராஜ். தைரியராஜ், நீங்கள் தொடரலாம். நன்றி காயத்ரி. இன்னைக்கான முதன்மை செய்திகளில் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நேற்று மாலை சரியாக 5:35 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து GSLV F-14 ராக்கெட் மூலமா இந்த இன்சாட் 3DS செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இது இஸ்ரோவினுடைய ஒரு மற்றும் ஒரு மைல்கல் அப்படின்னு நாம சொல்லலாம். இந்த இன்சாட் 3DS செயற்கைக்கோள் எந்த விதமான பணியை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வானிலை குறித்த தகவல்களை துல்லியமாக நமக்கு வழங்க இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் பல்வேறு விஷயங்களை அது தகவல்களையும் நமக்கு சேகரித்து வழங்க இருக்கிறது. இதுதான் இந்த இன்சாட் 3DS செயற்கைக்கோளினுடைய பணியாக இருக்கிறது. ஒரு அதிநவீன செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை குறித்து பேசுவதற்காக இஸ்ரோவினுடைய முன்னாள் திட்ட இயக்குநர் டாக்டர் இங்கர்சால் நம்மோடு காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரை டிடி தமிழ் நேயர்கள் சார்பாக முதலில் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்ரோவினுடைய திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய திட்டம் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இன்சாட் 3DS செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. இந்த இன்சாட் 3DS செயற்கைக்கோள் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார். இது ஒரு அதிநவீன தட்ப கால சூழ்நிலை பற்றி ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள். நாம் முன்பே செலுத்தி இருக்கக்கூடிய இன்சாட் 3D 3DR என்ற செயற்கைக்கோளுக்கு மாற்றாக அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் நம்முடைய கால சீதோஷ்ண சூழ்நிலையை கணித்து மக்களுக்கு தெரிவிப்பதற்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் ஆகும். இந்த செயற்கைக்கோள் நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் என்று சொல்லக்கூடிய புவி அறிவியல் அமைச்சகத்தினுடைய ஆலோசனையுடன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையினரால் தயாரிக்கப்பட்டு நேற்று மாலை செலுத்தப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய தற்போது தட்பவெப்ப முன் அறிவிப்புகள் அல்லது ப்ரெடிக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய சிறிய குறைகளை மாற்றுவதற்காகவும் ஷார்ட் டேர்ம் ஈவெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கிளவுட் பர்ஸ்ட் அதாவது மேக வெடிப்புகள், அதிவேகமான மழை பொழிவு போன்ற பற்றிய முன் அறிவிப்புகளை கொடுப்பதற்காகவும் பேரழிவு மற்றும் இடர் மேலாண்மை பற்றிய ஒரு அறிவிப்புகளை கொடுப்பதற்காகவும் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ என்று சொல்லுவார்கள், தொலைந்து போன கப்பல்கள் அல்லது கடலில் விழுத்துவிட்ட சில பொருட்களை பற்றிய சர்ச் அண்ட் ரெஸ்கியூ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல், இவையெல்லாம் சேர்ந்த செயற்கைக்கோளாக இத்தகைய செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் 8 வகையான இமேஜர்ஸ், இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரத்துல 8 வகையான இமேஜஸ் எடுக்கக்கூடிய இமேஜர், 19 பட்டைகளில் சவுண்டிங் செய்யக்கூடிய சவுண்டர்ஸ், டேட்டா ரிலே டிரான்ஸ்பாண்டர்ஸ், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ பேலோட்ஸ் என்று மிக அதிநவீனமான தொழில்நுட்பங்களுடன் இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதன் பயன்பாடுகள் வரும் காலங்களில் நம்மை பேரிடர் மேலாண்மையில் மிக மேலாண்மை மிக்க ஒரு நாடாக அமைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார், இப்போ இந்த செயற்கைக்கோளினுடைய பணிகள் பற்றி நீங்க சொன்னீங்க. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு சார். அதாவது கடல் பரப்பு, நிலப்பரப்பு, இந்த ரெண்டையும் இந்த மாற்றங்கள், இந்த தட்பவெப்பநிலை மாற்றங்களை துல்லியமாக கணிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இந்த கடல் பரப்பு என்று சொல்லும் பொழுது அதன் மேலுள்ள வெப்பநிலை, அதனுடைய பல்வேறு இடங்களில் உள்ள வெப்பநிலை, அந்த வெப்பநிலையை பொறுத்து பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோன்ஸ் என்று சொல்லுவார்கள், மீன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடங்கள் என்று நாம் அறிமுகப்படுத்த முடியும், அதை தெரிந்து கொள்ள முடியும், மீனவர்களுக்கு அனுப்ப முடியும். தரை என்று சொல்லும் பொழுது நம்முடைய பூமியினுடைய தரை பகுதியில் உள்ள ஃபாரஸ்ட் கவர் அல்லது தண்ணீர், காற்றினுடைய அடுக்கு, வெவ்வேறு அடுக்குகளினுடைய வெப்பம், ஹியூமிடிட்டி,
போன்ற தகவல்களை நாம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்வதற்கும், குறிப்பாக இந்த கடல் வெப்பநிலை மாற்றங்கள் அல்லது தரையில் உள்ள வெப்பநிலை மாற்றங்கள் பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் எந்த வகையில் இதனுடைய சூழல் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, எவ்வளவு வேகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த குளோபல் வார்மிங் என்று நாம் எல்லாம் பயப்படக்கூடிய இன்றைய ஒரு சூழலில், புவி வெப்பமயமாதல் என்ற சூழலில், இத்தகைய சூழியல் மாற்றங்களை தெரிந்து கொள்வதற்கான மிக அதிநவீன ஒரு செயற்கைக்கோளை நாம் அனுப்பியிருப்பது மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். ஓகே சார், இப்போ வந்து இந்த புவி வெப்பமயமாதல் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். இந்த நேரங்கள்லேருந்து இந்த உறைபனி, இந்த பனி மூட்டம், இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து இது தகவல் அனுப்புமா? கட்டாயம். இந்த நம்முடைய வெவ்வேறு வளிமண்டல அடுக்குகளில் உள்ள வெப்பநிலை மாற்றங்கள், இந்த ஒரு வெதர் அண்ட் கிளைமேட் என்று சொல்லும் பொழுது கூட ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களில் ஏற்படக்கூடிய தட்பவெப்பநிலை மாற்றங்கள், நீண்டகால தட்பவெப்ப மாற்றங்கள், பிறகு இந்த மாற்றங்கள் எப்படி நம்மை பாதிக்கப் போகிறது என்பதை பற்றிய முன் அறிவிப்புகள், இவற்றையெல்லாம் இந்த செயற்கைக்கோளினுடைய தகவல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த செயற்கைக்கோள் அனுப்பக்கூடிய தகவல்களை வைத்துக் கொண்டுதான் இந்தியன் மீட்டியரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வானிலை டிபார்ட்மெண்ட் என்பவர்கள் நம்முடைய எத்தகைய அளவு மழை பெய்யக்கூடும், எந்த அளவுக்கு வறண்ட காலநிலை நிலவும் போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய இந்த செயற்கைக்கோளிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகளையும், அந்த செய்திகளை மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வாயிலாக இந்த செய்திகளை ஆய்வு செய்து அதனுடைய தகவல்கள் தான் நமக்கு நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய வழிவகுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார், இப்போ வந்து இந்த அடுத்த தலைமுறைக்கான ஒரு அதிநவீன ஒரு செயற்கைக்கோள் அப்படின்னு இதை நாம சொல்றோம். இந்த ஏற்கனவே நாம விண்ணில் செலுத்தியிருக்கக்கூடிய இத்தகைய செயற்கைக்கோள்களுக்கும் இந்த செயற்கைக்கோளும் எந்த விதத்தில் துல்லியமான தரவுகளை நமக்கு தர முடியும்? நான் முன்பே சொன்னது போல இந்த இமேஜர் என்று சொல்லக்கூடிய இந்த பேலோட், இந்த பேலோட் நாலு பேலோட் இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பேலோட்ஸ் முன்பெல்லாம் மூன்று த்ரீ ஸ்பெக்ட்ரம் இமேஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய தான் இருந்தன. இப்பொழுது எட்டு ஸ்பெக்ட்ரத்தில் நாம் அந்த படங்களை எடுக்க போகிறோம். முன்பு சவுண்டர் என்பது ஒரு 12 ஸ்பெக்ட்ரத்தில் இருந்த சவுண்டர் தான் இருந்தது, இப்பொழுது ஒரு 18 ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கக்கூடிய சவுண்டர்கள், அதாவது அட்மாஸ்பியர்னுடைய வளிமண்டல அடுக்குகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தெரிந்து கொள்வது. சர்ச் அண்ட் ரெஸ்கியூ என்பது முன்பே இருந்ததுதான், அது குறிப்பாக எந்த இடத்தையும் உன்னிப்பாக கவனித்து அங்கே என்ன இருக்கிறது என்பது போன்ற ஒரு GPS போன்ற ஒரு சிறந்த தொழில்நுட்பம் தான். அது பேரிடர் மேலாண்மைக்கு நமக்கு முக்கியமான வழிவகுக்க போகிறது. குறிப்பாக குறுகிய கால ஈவென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கிளவுட் பர்ஸ்ட், சடன் இன்டென்சிவ் பிரிசிபிடேஷன் என்று சொல்லக்கூடிய திடீரென்று அதிகமான மழை போன்ற இத்தகைய ஒரு பேரிடர் மேலாண்மைக்கு இந்த செயற்கைக்கோள் குறிப்பாக சரியான தரவுகளை அல்லது தகவல்களை நமக்கு வழங்கும் என்பதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். சார், இப்போ வந்து இந்த மேக வெடிப்பு அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க, அதாவது திடீரென்று ஏற்படக்கூடிய அந்த மேக வெடிப்பால் அபரிமிதமான மழை பொழிந்து உடனடியாக வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த மேக வெடிப்பை முன்கூட்டியே அது நமக்கு இது கணித்து அது சொல்லும் அப்படின்னு சொல்கிறீங்க, இது எப்படி நிகழும் சார், இதை சொல்லுங்க. இது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த இமேஜர் அல்லது சவுண்டர் என்ற இரண்டு கருவிகளும் அதை பற்றிய தகவல்களை நமக்கு சேகரித்து ஆய்வு செய்து, ஆனால் நாம் இதை தெரிந்து கொள்ளத்தான் முடியுமே தவிர இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நாம் கருதிவிடக்கூடாது. இத்தகைய நிகழ்வுகள் ஏன் நடக்கின்றன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அத்தகைய நிகழ்வுகள் ஒரு சிறிய பரப்பளவிலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நாம் மிக துல்லியமாக கணித்து முன்பே நாம் சொல்ல முடியுமே ஆனால் நம்முடைய மாநில அரசாங்கங்கள் அல்லது மத்திய அரசாங்கங்களுடைய
ரெஸ்கியூ போர்சஸ் அங்கே முன்னறிவிப்புடன் அங்கே இருந்து அதற்கான மக்களை பாதுகாக்கக்கூடிய முன்னேற்பாடுகளை சிறப்பாக செய்ய முடியும், மக்களை காப்பாற்ற முடியும், பொருட்சேதங்களை தவிர்க்க முடியும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த காலநிலை மாற்றத்தால் நம்ம வந்து அடிக்கடி இந்த புயல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். இந்த புயலினுடைய மாற்றங்களை இந்த இன்சாட் 3DS செயற்கைக்கோள் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியுமா? ஆமா, கட்டாயம் தெரிந்து கொள்ள முடியும். புயல் எந்த பாதையில் நகர்கிறது, எந்த இடத்திலே இந்த பூமியை அல்லது நம்முடைய தரைப்பரப்பளவை வந்து சந்திக்கக்கூடியும் என்று மிக துல்லியமாக நாம் கணிக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்பங்களையும் நாம் இன்று வைத்திருக்கிறோம். முன்னே காலங்களிலே ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து விட்டார்கள் அல்லது அவர்களை நாம் காப்பாற்ற முடியவில்லை என்றெல்லாம் இருந்த காலம் போய் இன்று எத்தகைய ஒரு மிகப்பெரிய புயல் வந்தாலும் அதனுடைய சேதங்களை நாம் மதிப்பிடுவதற்கும் அதை அதிலிருந்து உயிர்களை பாதுகாப்பதற்கும் இத்தகைய உயரிய தொழில்நுட்பங்கள் பயன்படுகின்றன. குறிப்பாக புயலுக்கு பின்னே உள்ள சேதங்களின் மதிப்பீடு செய்வதற்கு இந்த சேட்டலைட் அப்சர்வேஷன்ஸ் தான் மிக குறிப்பாக செயல்படுகின்றன. ஏனென்றால் அந்த புயல் என்று வரும் பொழுது நம்முடைய எல்லா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸும் நமக்கு கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விடுகிறது. சேட்டலைட் பேஸ்ட் கம்யூனிகேஷன் அந்த தொழில்நுட்பம் மட்டும்தான் நமக்கு செய்திகளை கொடுப்பதற்கும், ஏன் டெலிஃபோன் நெட்வொர்க்ஸ் கூட எல்லாமே மொபைல் நெட்வொர்க்ஸ் லேண்ட்லைன் நெட்வொர்க் எல்லாமே கூட செயலிழந்தப்பட்ட சூழ்நிலையில் செயற்கைக்கோளில் இருந்து டைரக்டா நாம தொடர்பு கொண்டு நம்முடைய சேதங்களை தெரிவிப்பதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும் அதற்கு அரசாங்கத்திற்கு தேவையான தகவல்களை தருவதற்கும் இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மிக துணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. இன்சாட் 3DS செயற்கைக்கோளினுடைய சிறப்புகள் குறித்தும் இதனுடைய பணிகள் குறித்தும் எங்களுடைய டிடி தமிழ் நேயர்களுக்கு ரொம்ப விளக்கமாக நீங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு டிடி தமிழ் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இனி தொடர்ந்து பிரைம் டைம் செய்திகளை காயத்ரி வழங்குவாங்க. வணக்கம், தேங்க்யூ.